யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது. இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது. அன்பான சிட்டியன் சிட்டியன் ரசிகப்பெருமக்களுக்கும் சிட்டியன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று மங்களகரமான சுபக்ருது ஆண்டு வைகாசி மாதம் 22 இன்று நள்ளிரவு 12:25 வரை ஆயில்யம் நட்சத்திரம் இதனதிபதி புத பகவானாக இருக்கிறார். தொடர்ந்து இருப்பது மகம் நட்சத்திரம் இதனதிபதி கேது பகவானாக இருக்கிறார். இன்றைய தேதி 5/6/2022 ஞாயிற்றுக்கிழமை இதனதிபதி புத பகவானாக இருக்கிறார். இன்றைய உயிரெண்ணின் அதிபதி சனி பகவானாக இருக்கிறார். இன்று ஞாயிற்றுக்கிழமை இதனதிபதி சூரிய பகவானாக இருக்கிறார். இந்த சூரிய பகவானின் நாளில் சனி பகவான் புத பகவான் இணைப்பு சரியில்லை. அனைவரும் திடமாக சூரிய நமஸ்காரம் செய்து நன்மையை தேடிக்கொள்ளலாம். இன்று நள்ளிரவு 12:25 வரை பிறக்கும் குழந்தைகள் கடகராசியில் ஜெனிப்பார்கள். பின்னர் பிறக்கும் குழந்தைகள் சிம்ம ராசியில் ஜெனிப்பார்கள். இன்று 12:25 நள்ளிரவு வரை தனுசு ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம், பின்னர் மகர ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. இதில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நட்சத்திரதாரர்கள் பூராடம் மற்றும் உத்திராடம். பூராடம் நட்சத்திரம் தனுசு ராசி என்றால் நவகிரகத்தில் சுக்கர பகவானையும் குரு பகவானையும் வணங்கி நன்மையை தேடிக்கொள்ளலாம். உத்திராடம் நட்சத்திரம் தனுசு ராசி என்றால் நவகிரகத்தில் சூரிய பகவானையும் குரு பகவானையும் வணங்கி நன்மையை தேடிக்கொள்ளலாம். இதே உத்திராடம் நட்சத்திரம் மகர ராசி என்றால் நவகிரகத்தில் சூரிய பகவானையும் சனி பகவானையும் வணங்கி நன்மையை தேடிக்கொள்ளலாம். அடுத்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பொதுவான விஷயத்தை பார்த்துட்டு செயலுக்கு போயிடலாம். கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதுவே ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி. அதை படிச்சுக்கிட்டு வந்தாக்கா நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். பெரிய நாஸ்திகனாக இருந்தவர் பெரிய ஆஸ்திகனாக மாறினவர். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். பிற்காலத்தில் அவர் கடவுளை பற்றி சொன்ன விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய விஷயமாக இருக்குது. இவர் வந்து நாஸ்திகனாக இருந்து ஆஸ்திகனாக மாறினத்துக்கு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அப்படிங்கிறதுக்கு முன்ஜென்மந்தான் காரணம் அப்படிங்கிறத பெரிய ஆன்மீகவாதிகள் மூலிமா அவர் தெரிஞ்சுக்கிட்டார். காஞ்சி முன்னாள் பெரியவர் பார்த்திங்கன்னா கிருபானந்த வாரியார் இவங்களெல்லாம் அவர் பிற்காலத்தில் அவர் புகழ்ச்சியாக சொன்ன விஷயம் இருக்கே ரொம்ப நல்லதாக இருக்கும். கடவுள்கிட்ட பொதுவாகவே பார்த்திங்கன்னா யாரும் வந்து அவர்கிட்ட வந்து எதிர்த்து நிற்கிறதோ பார்த்திங்கன்னா அவர்கிட்ட ஒரு மாதிரி அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லியிருக்கார். அதுக்கு அப்படியே எளிய முறையில் சொல்லுவார். அவர் கவலை இல்லாத மனிதன் ஒரு படம் எடுத்தாராம். இதில் வந்த கவலை 15 அவரை விடலையாம். அப்போ தான் அவர் நினச்சிக்கிட்டாராம் கடவுள்கிட்ட போட்டி போடக்கூடாதுன்ட்டு. இப்படிலாம் சொல்லிக்கிட்டே போகலாம். இவர் திரைப்படத்துறையில் பார்த்திங்கன்னா இவரை ரொம்ப மதிக்கிறவரை இவர் மதிப்பார், அது தனி விஷயம். பொதுவாக ரொம்ப நல்லவங்களை இவர் மதிப்பார், அது வேறு விஷயம். இவர் திரைப்படத்துறையில் இவர் ரொம்ப மதித்தவர் வந்து சாண்டோ சின்னப்பா தேவர் பார்த்திங்கன்னா அவரும் பார்த்திங்கன்னா கடவுளுடைய அருளில் திரைப்படத்துறையில் பெரிய இடத்தை பிடித்தார். ஜாம்பவானே சொல்லலாம். அந்த தேவர் சாண்டோ சின்னப்பா தேவருக்கு கண்ணதாசன் மேலே கொஞ்சம் பற்று அதிகம்தான் பார்த்திங்கன்னா. அதுக்கு எத்தனையோ காரணங்கள் சொல்லலாம். பார்த்திங்கன்னா கண்ணதாசன் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவரை மதிப்பாருங்கிறது வேறு விஷயம். கண்ணதாசனை இவர் மதிக்கிறாருன்னா அதுக்கு எத்தனையோ விஷயம். ஏன்னா கண்ணதாசனுடைய அவருடைய அறிவு பாடல் அப்படிங்கிறதெல்லாம் இவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவருடைய நடத்தை, ஏன்னா அவர் சதா தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கிறவர் கண்ணதாசன், பிடிக்காது. இருப்பினும் கூட ஒரு சமயத்தில் இவர் வந்து கண்ணதாசனை வச்சு பாட்டு எழுதி ஒரு படத்தை எடுக்கணும். படம் பேர் தெய்வம் அப்படின்ட்டு. இந்த படத்துலலாம் முருகப்பெருமானுக்காக கண்ணதாசன் எழுதியிருக்கிற பாடல் இருக்கே பா சாமி, சாதாரணம் கிடையாது. அப்படி பாடல்கள், அதில் முத்தான 6 அப்படியே பிரமிக்க வைக்கும். அதாவது முருகப்பெருமானை பற்றி தான் எழுதியிருப்பார். முருகனே அதை கேட்டால் கூட நம்மளுக்கு இவ்வளோ பெருமை இருக்கா அப்படின்னு நினைக்கிற அளவில் இருக்கும் அந்த பாடல்கள்லாம்.
இப்போ இது படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்ணதாசனுக்கிட்ட போய் பேசிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறார். சாண்டோ சின்னப்பா தேவர் எப்பயுமே உடம்புல சந்தனம் பூத்திட்டு அச்சாரமாக இருப்பார். இவரை போய் பார்க்கலாம், இவரை டெலிஃபோனில் கிடைக்கல, சரி நேர்லேயே போகலாம் அப்படின்னு போகும்போது அப்படியே கண்ணதாசனை பார்த்த உடனே அவருக்கு என்னத்துக்கிட்ட இங்கே வந்தோன்னு ஆயிப்போச்சான். என்னென்னா அப்படி தண்ணி அடிச்சுட்டு அவர் முகமெல்லாம் ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு வாயில் ஜொல்லு ஒழுவிக்கிட்டு அப்பயும் வந்து வாங்க அந்த தண்ணி அடித்தா எப்படி உளருவாங்களோ அப்படி வாங்க தேவரே வாங்க அப்படின்னாராம். அப்புறம் இவர்கிட்ட இப்போ எதையும் சொல்லி விளக்க முடியாதுன்னு சின்னப்பா தேவர் என்ன பண்ணிட்டார், திரும்பலாம் அப்படின்ட்டு அசிஸ்டண்ட்டை பார்த்துக்கிட்டு சொல்கிறார், கண்ணதாசன் எதிரில் தான் இருக்கார், இனிமேல் இவரை குடிக்க வேணாம்னு சொல்லிவிடுங்க, இன்றைக்கி நாளைக்கு நான் திரும்பவும் வரேன், ஓரளவுக்கு தெளிவாக இருக்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு அவர் கிளம்பினாராம். கிளம்பும்போது கண்ணதாசன் அவருக்காக பாடுறார், படங்கிறது மறுபடியும் தான் இவர், மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குளம் காக்கும் வேலையா அப்படின்னாராம். அந்த போதையிலையும் அப்படியே போன தேவர் திரும்பி வந்துட்டாராம். இந்த இது எனக்கு வேணும், இந்த பாட்டு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாராம், மறுபடியும் எழுதி கொடுத்தாராம். அப்போ கண்ணதாசனுடைய அறிவு எப்படி, கடவுளை அவர் பற்றி சொல்கிறது எப்படி, அந்த தெய்வத்தில் படங்கள் அந்த பாட்டெல்லாம் வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி அவன் வரம் வேண்டி வருவோர்க்கு அருள் வாண்டி அருமை. திருச்செந்தூர் முருகன், திருச்செந்தூரின் கடலோரத்தில் அந்த பாட்டு, இப்படி பார்த்திங்கன்னா மெய் சிலிர்க்க வைக்கும் அந்த படத்தில் பாட்டு. சரி, இப்போ என்ன சப்ஜெக்டுன்னா, இந்த கண்ணதாசன் ஒரு தடவை உறங்கிட்டு இருக்கார். இந்த கண்ணதாசன் தேவர் மேலே ரொம்ப மதிப்பு வச்சுருப்பார். இந்த கண்ணதாசன் முழுக்க முழுக்க இப்போ வந்து கடவுள் சப்ஜெக்டுக்கு வந்துட்டார். இப்போ வந்து தூங்கிட்டு இருக்கும்போதே வந்து எழுப்பிடுறார், எழுப்பிடணோடனே வாங்க தேவரே வாங்க தேவரே அப்படின்றார். ஒரு இடத்துக்கு கிளம்பணும், கிளம்புங்க அப்படின்றார். தேவர் சொல்லிட்டால் தட்ட முடியாது. தேவர் வந்து படை சூழ அப்படின்னு சொல்கிற மாதிரி இவருக்கு ஒரு காரு ஓட்டுறதுக்கு, இவர் படுத்துக்கணுன்னா படுத்துக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு வந்துட்டார். அப்படியா, சரி வரேன், கொஞ்சம் ட்ரெஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க டக்குன்னு எடுத்துக்கிட்டார். மறுபடியும் எங்கே போகிறோன்னா, போகிறோம் போகிற இடத்துக்கு வாங்கவே நீங்கள் என்ன பையன் அப்படின்னு கேட்குறார். சரிங்க அப்படின்றார். போய்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா இவர் போதையில் தான் இருப்பார். நல்லா தூங்கிட்டு வண்டியை நிறுத்தி இவரை எழுப்பிவிட்டாக்க திருப்பதி மலை மேலே இருக்கிறார் கண்ணதாசன். எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா திருப்பதி, திருப்பதிக்கு வந்திருக்கோமா, இந்த கடவுளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்போ கண்ணனில் மூழ்கிட்டார் அவர், எதுக்கு எடுத்தாலும் கண்ணன் தான். இப்படி மூழ்கிட்டு அந்த இடத்த பார்த்த உடனே ஒரு பக்கம் அளவு கடந்த சந்தோஷத்தில் இருக்கார், இன்னொரு பக்கம் அதர்ச்சியில் இருக்கார். இந்த கடவுளை நான் பார்க்கணுன்னு ஏங்கி தவித்தேன், ஆனால் வந்து இந்த கூட்டத்துலலாம் என்னால் நின்று வர முடியாது அப்படின்ட்டு காரில் வெளியே நின்று பேசிகிட்ருக்காங்க. இப்போ தேவஸ்தானத்தில் சம்மந்தப்பட்டவங்க கண்ணதாசனை அங்கே பார்த்துட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா நீ நான் இங்கேயே இருக்கிறேன், நீ தேவஸ்தானத்தோடு தொடர்பு கொண்டு முக்கியமானவங்களை இங்கே கூட்டிகிட்டு வாங்க, கண்ணதாசனை உள்ளார கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு அவங்க பேசிக்கிறாங்க. இது இவங்களுக்கே தெரியாது. அப்புறம் டக்குன்னு தேவஸ்தானத்தோடு தொடர்பு கொண்டு, தமிழ்நாட்டில் இப்படி கண்ணதாசன் ஒருத்தர் இங்கே வந்திருக்கிறார், சாமி பார்க்க தான் வந்திருக்கிறார், அவர் மரியாதையோடு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ட்டு. காரணம் என்னென்னு கேட்டால், இவர் அந்த ஏழுமலையானை பற்றி எழுதின பாடல்கள், கண்ணனை பற்றி எழுதின பாடல்கள்லாம் அங்கே இங்கே தமிழில் வந்த பாட்டை அங்கே மொழிபெயர்த்து, சாதாரண ஹிட்டு கிடையாது, மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா ஹிட் ஆகிடுச்சு. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சில பாடல்கள் அந்த சன்னிதாசன் சன்னிதானத்துக்கு போகிற வழியில் மீண்டும் மீண்டும் திருப்ப திருப்ப அங்கே போட்டுக்கிட்டே இருக்காங்க, இன்றைக்கு வரைக்கும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன அந்த பாடல்கள் அப்படின்னா, ஒன்று ரெண்டு சொல்லலாம், பல சொல்லலாம். என்னென்ன, திருப்பதி சென்று திரும்பி வந்தால் ஓர் திருப்பம் நேருமடா, இது கண்ணதாசன் எழுதின பாட்டு, மெகா ஹிட் அங்கே. அடுத்து கண்ணன் வந்தான் மாய கண்ணன் வந்தான் கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான், அந்த பாடல். அது பார்த்திங்கன்னா இன்றைக்கும் தேவஸ்தானத்தில் நீங்கள் நடைபாதையில் போனீங்கன்னா அந்த பாட்டு தெலுங்கில் மொழிபெயர்த்து போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. அடுத்து கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா, இந்த பாடல். இந்த மாதிரி பல பாடல்கள் உண்டு. இது அவங்களுக்கும் கண்ணதாசன் தான் எழுதுனதுன்னு தெரியும், இங்கேருந்து தான் அவங்க மொழிபெயர்த்திருக்காங்கன்னு தெரியும். உடனே அவசர அவசரமாக வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா
கண்ணதாசனை மரியாதையோடு அங்கே அழைக்கிறாங்க. தேவருக்கு ரொம்ப சந்தோஷம், நம்மளும் ஈஸியாக போய் பார்த்துடலாம், கொஞ்ச நேரம் நின்று பார்க்கலாம் அப்படின்ட்டு டக்குன்னு குளிக்கிறார். மரியாதையோடு அங்கே அழைக்க சொல்லப்படுது. கண்ணதாசனுக்கு அளவு கடந்த ஆனந்தம். கண்ணதாசன் புகழின் உச்சிக்கு போயிட்டார், நிறையா சம்பாதிக்கிறார். இந்த மாதிரி நிறைய அவருக்குள்ள நல்ல விஷயங்கள் வந்து தீர்ந்துடுச்சுனாலும் அவரால் தீர்க்கப்படாத ஒரே ஒரு விஷயம் கடன். அவர் எப்பயுமே பணக்கடன்களில் இருந்தே இருந்திருக்கார். அப்படியே அவரை அங்கே போய் மரியாதையாக கூட்டிகிட்டு போய் அந்த கடவுளை காட்டினவுடனே ரொம்ப ரொம்ப மனமகிழ்ச்சி ஆயிட்டார். கண்ணதாசனோட போனதுனால தேவருக்கும் நல்ல தரிசனம் கிட்டிடுச்சுன்னா அவரும் ரொம்ப மனமகிழ்ச்சி ஆயிட்டார். கோயிலில் முக்கியஸ்தர்கள்லாம் கூட்டிகிட்டு போய் முக்கியமானதெல்லாம் காட்டும்போது இன்னும் மனமகிழ்ச்சி ஆயிட்டார். அந்த உண்டியல்கிட்ட வந்து நின்று பார்த்திங்கன்னா தேவர் நிறைய பணத்தை போடுறார், கண்ணதாசன் ஒன்றுமே எடுத்துகிட்டு போகல. கண்ணதாசனுக்கு வந்து உங்களுக்கொசரமும் நான் தனியாக நிறையா பணம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், எவ்வளோ வேணாலும் நீங்கள் எடுத்து போடுங்க, நீங்கள் போடுறது உங்களுக்கு தான், அதை நான் திருப்பியெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்றார். அங்கேயும் அவர் கேட்குறாராம், ஒரு சீட் இருக்கா, ஒரு பேனா இருக்கா, இருந்துச்சு கொடுத்தாங்களாம், ஏதோ எழுதி ஒரு கீர்த்தனை எழுதி உடனடியாக எழுதி அந்த உண்டியலில் போட்டு அந்த பணத்தை எடுத்து கொஞ்சம் போட்டு வந்தாராம். யாருமே நம்ப முடியாத விஷயம், அந்த திருப்பதி ஏழுமலையான் அவருக்கு நடத்தி கொடுத்துருக்கார். அவருடைய வாழ்க்கையில் அவர் வாழ்ந்த வரைக்கும் கடனே இல்லாமல் வாழலையா. இந்த நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் போயிட்டு வந்து கொஞ்ச நாளில் அவருக்கு கடன் தீர்ந்துடுச்சு, அவர் இறக்குற வரைக்கும் கடன் இல்லை. அப்போ அந்த கோயிலுடைய தன்மை எந்த அளவில் இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்கள். இன்றைக்கும் அளவு கடந்த பேர் அங்கே போகிறாங்க அப்படின்னாக்கா யாரோ ஒருத்தர் குறை சொன்னாலும் கூட போகிறவங்களுக்கெல்லாம் நடக்கலைன்னா அவங்க போவாங்களா? ஆக உங்களுக்கு எந்த குறைகள் இருந்தாலும் அவர்கிட்ட நேரில் போய் தீர்த்து கொடுக்கும்படி கேட்டுவாங்க. அவர்கிட்ட நிறைய நேரம் பேச முடியலையேன்னு நினைக்காதீங்க, நீங்கள் போனீங்கன்னாவே உங்களை அவர் ஸ்கேன் பண்ணிக்குவார், உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு அவருக்கு தெரிஞ்சிடும், அதை எப்படி தீர்த்து கொடுக்கணும்னு அவர் தீர்த்து கொடுத்துருவார். நீங்கள் இவ்வளோ நேரம் நின்று பார்க்க வேண்டியது இருக்குதுன்னு நினைக்காதீங்க, இவ்வளோ நேரம் அந்த இடத்துல நிற்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாருன்னு நினைங்க. ஆக போயிட்டு வாங்க, ஒவ்வொருவரும் நலம் பெறுவீர்கள். அடுத்து அடியனிடம் நீங்கள் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம். நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும், நேரமும் மிச்சம், பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம். நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிட்டு வந்துடுங்க. நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும். அடுத்து செய்யுள், அரசனாயிருந்து ஆண்டியாபவன், இது செய்யுளின் பெயர். இச்செய்யுள், சந்திரன் வியாழன் லக்னம் தன்னைத்தான் சனிதான் பார்க்க சொந்தமாய் ஒன்பான் மீதில் தோன்றிடும் குருவே ஆனால் விந்தையாய் ராசயோகம் விளங்கியே ராசா பின்னர் வந்த சந்நியாசியாகி மனையொரும் பிச்சை எடுப்பான். இது பார்த்தீங்கன்னா செய்யுள், இதனுடைய பொருளை பார்க்குறோம். சந்திரனும் குருவும் லக்னம் ஆகிய மூன்றுக்கும் சனி பகவான் பார்வை கிட்டி இருக்குமானால் குரு ஒன்பதாம் இடத்தில் நின்றிருந்தால் அந்த ஜாதகன் அரசனாவான். பின்னர் சந்நியாசி இல்லந்தோறும் யாசகம் பெற்று ஜீவனம் பெறுவான். வேதனை, இதுதான் ஒரு பெரிய வேதனை. நிறைய அரசர்களுக்கும் இப்படி வந்திருக்கு, நிறைய அரசர்களுக்கு இப்படி வந்திருக்கு, நம்மளுடைய சரித்திரம் அதையெல்லாம் சொல்லுது. இது வந்து ஒரு வேதனை தான். இதில் பார்த்திங்கன்னா இது ஆயிரத்திற்கு ஒருத்தர் நடக்குமான்னா இல்லை, லட்சத்தில் ஒருத்தருக்கு நடக்குமான்னா இல்லை, கோடியில் ஒருத்தருக்கு தான் நடக்குமான்னா இல்லை, பல கோடியில் ஒருத்தர் பண்ணுவாங்க. ஏன்னா ராஜாக்களே கோடியில் ஒருத்தர் தானே வர்றதுக்கு வாய்ப்பு. அப்போ என்னென்னா இந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருந்திருக்காங்க, இது நம்மளுக்கு சரித்திரம் சொல்லுது. சரி, சரித்திரத்தை தாண்டி எல்லாருமே அரசராக இருந்திருக்க முடியாது, அரசருக்கு ஈக்குவலாக இருந்திருப்பாங்க இல்லையா, நிறைய பேர் இருந்திருப்பாங்க இல்லையா. இன்றைக்கி பட்டணத்தாரெலாம் சொல்கிறோம், அவர் இன்னும் அரசனுக்கு ஈக்குவல் தானே. பார்த்திங்கன்னா அரசரே மரியாதை கொடுக்குற அளவில் ஒரு பெரிய ஆளாக தான் இருந்திருக்கார். பார்த்திங்கன்னா இவர் பிச்சை எடுக்க வந்த ஊட்டி கூட அரசரே வந்து இது என்ன வாழ்க்கை, எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்த, இப்போ ஒன்றால் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வைரம் வைடூரியம் கிடைக்கிறது கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா இவர் வணிகர், வைரம் வைடூரிய வியாபாரம் செஞ்சவர். சூழலின் காரணம் பார்த்திங்கன்னா சிவபெருமானே ஆட்கொண்டு இவரை மாற்றினார்னு தான் சொல்கிறாங்க. அப்போ இது என்ன நல்ல இல்லை, இது என்ன பிச்சை எடுக்கிறது பார்த்திங்கன்னா சரியானதா, நீங்கள் மறுபடியும் அந்த லெவலுக்கே வாங்க, இதில் என்ன நன்மை இருக்குது, அப் இதில் என்ன உங்களுக்கு பெருமை அப்படின்னு கேட்டுக்கும்போது இவர் சொன்னாராம்,
நீ அரசன், நான் இப்போ பிச்சைக்காரன், நீ பிச்சைக்காரங்கிட்ட வந்து ஏதாச்சும் செஞ்சு கொடுன்னு கேட்குறியே, இதை விட என்ன பெருமை அப்படின்னு கேட்டாராம். அப்போ என்னென்னா பெரிய அரசனாக இருந்து ஆண்டியாயிருக்கான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேரை சொல்லலாம், நிறைய பேரை சொல்லலாம். இப்போ அரசனை உதாரணத்துக்கு இப்போ எடுத்து சொல்ல முடியலைன்னாலும், நடிகை சாவித்ரி அவங்க பார்த்திங்கன்னா அவங்க வாழ்ந்த காலத்தில் ஒரு பிரம்மாண்டத்தை தான் தொட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா நடிகையர் திலகம் பார்த்திங்கன்னா வேறு பெரிய கதாநாயகன் நடிகர்கள் கூட அந்த அம்மா கூட நடிக்கணும்னா கொஞ்சம் பயந்துக்குவாங்களாம். அப்படி வந்து நடிப்புலேயும் ரொம்ப புகழ் பெற்றுட்டாங்க, பணத்துலேயும் புகழ் பெற்றுட்டாங்க. பார்த்திங்கன்னா அந்த அம்மா பார்த்திங்கன்னா அவங்க வாழ்ந்த காலத்தில் அவங்க கட்டியிருந்த வீடு ரொம்ப சிறப்பு. ஒரு நடிகை வீட்டுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நீச்சல் குளம் வச்சு கட்டினது அந்த அம்மா தான் முதல்னு பேசிக்கிறாங்க. ஸ்விம்மிங் பூல் வச்சுருந்தாங்க, பெரிய விஷயந்தானே. ஆனால் அந்த அம்மாவுடைய பிற்பகுதி என்ன, சாராய கடையில் போய் யாராச்சும் ஒரு 5 ரூபாய்க்கு 3 ரூபாய்க்கு சாராயம் வாங்கி கொடுப்பாங்களான்னு கேட்டு வாங்கி குடிச்சிருக்காங்க. இப்போ அந்த அம்மாவை பற்றி திரைப்படம் எடுத்ததில் முக்கால்வாசம் உண்மை இருந்தாலும் ஒரு சிலது மறைக்கப்பட்டுடுச்சு. அந்த அம்மா பார்த்திங்கன்னா அப்படி வாழ்ந்து இறந்துருக்காங்க. இதுக்கு என்ன, பெரிய இடத்த பிடிச்சாங்க. பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்தில் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு சுனாமி வந்திருக்கிறப்ப இவங்க வந்து அதில் மாட்டி இருக்கிற வேண்டியவங்க, ஒரு அருளால் அவங்க தப்பிச்சிட்டாங்க. ஜெமினி கணேசனோட சண்டையை போட்டுக்கிட்டு நான் ஷூட்டிங் பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டு இந்த அம்மா யாருக்குமே தெரியாத வந்துட்டாங்க. ஆனால் இவங்க அங்கே தான் இருக்கிறாங்க, அந்த இடத்துல தான் அவங்க இருந்திருக்காங்க. அதில் வந்து அழிஞ்சு போயிருப்பாங்கன்னு நினச்சாங்க. இந்த அம்மா முன்னாடியே சண்டை போட்டுக்கிட்டு வந்ததுனால காப்பாற்றப்பட்டிருக்காங்க. அப்போ அப்படியெல்லாம் காப்பாற்றி வந்துட்டு கடைசியில் எனக்கு சோறுலாம் வேணும், சாராயம் தான் வேணும், சாராயத்துக்கு 2 ரூபா 3 ரூபாய்க்கெல்லாம் பிச்சை எடுத்து சாராய கடையில் போய் வேறவங்க குடிச்சிட்டு வச்சதெல்லாம் எடுத்து குடிச்சிருக்காங்க. அவ்வளோ வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. அந்தளவுக்கு அரசத்தன்மை இருந்துச்சு, இந்தளவுக்கு ஆண்டித்தன்மை ஆயிடுச்சு. மற்றபடிக்கு பார்த்திங்கன்னாக்கா இந்த அப்போல்லாம் பார்த்திங்கன்னா சிரிப்பு நடிகர்கள் அப்படின்னு சொல்லப்படுற ஜாம்பவான் சந்திரபாபு அவர்கள் அவங்களும் கூட பெரிய இடத்த பிடித்தாங்க, பின்னாடி பெரிய அவல வாழ்க்கைக்கு வந்துட்டாங்க. என்எஸ் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு, என்எஸ்கே அப்படின்ட்டு அவருடைய சிரிப்பு விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்பாக தான் இருந்துச்சு. ஆனால் அவர் ஒரு நாஸ்திகர். அந்த நாஸ்திகர் அப்படிங்கிறதுனால அவர் மேலே எனக்கு ஒன்றும் பெரிய ஈடுபாடெல்லாம் இல்லை. பார்த்திங்கன்னா ஜாதி இல்லை, மதம் இல்லை. அவர் இருக்கும்போது தான் ரயிலெல்லாம் கண்டுபிடிச்சி விட்டுருப்பாங்களோ என்னமோ தெரியல. ஒரு இது படிக்கும்போது ரயில் பார் இன்றைக்கி தான் வந்துச்சு, அதில் எல்லாத்தையும் ஏற்றுக்கிச்சு அப்படின்னு சொன்னாராம். ரயிலுக்கும் மனிதர்களுக்கும் வித்தியாசம் இல்லையா, ரயிலை போய் அடித்தா உரைக்காது, மனிதனை அடித்தா உரைக்காது இருக்குமா? அப்போ வந்து என்னமோ அவர்கிட்ட, சரி அதெல்லாம் இருக்கட்டும். இருந்தாலும் அவரும் பெரிய பெரிய பணத்தை எல்லாம் பார்த்ததாக சொல்கிறாங்க. ஆனால் அவருடைய கடைசி காலம் அப்படிங்கிறது ரொம்ப அவலத்துக்கு போச்சு. அப்போ என்னென்னா இதுக்கு அப்படிங்கிறது முன்ஜென்மமோ அல்லது இல்லை முன்ஜென்மத்தை தாண்டி இந்த ஜென்மத்தில் நிவர்த்திக்கோ இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடையாது. என்னன்னா பணம் இருந்துச்சு அப்படின்னாக்கா நான் சொல்கிறது அகங்காரம் இல்லாமல் இருந்தால் அது ஒரு வகை பரவாயில்ல. பணம் இருந்துச்சு அப்படின்னா கோயில் குளத்துக்கு போகிறது, ஒரு உண்மையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான தர்மம் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களை காப்பாற்றி கொடுக்கும். ஆனால் பணம் இருந்துருச்சு அப்படிங்கிறது அகங்காரம் கொண்டு இருந்தால், பணம் இருந்துருச்சுன்னு கோயில் குளத்துக்கெல்லாம் போகலை அப்படின்னா கோயில் குளத்துக்கு போனாலும் ஒரு சூழலை மதிக்காமல் ஹெட்வெயிட்டோடு இருந்துட்டால், மேலும் இவங்க தானம் தர்மம் சரியாக செய்யலைன்னா இவங்க வந்து தண்டிக்கப்படுகிறார்கள். நிறையா பேரை பார்த்துட்டோம். இவங்க சந்ததியினர் பார்த்திங்கன்னா பயனற்று போயிடுறாங்க, பெரிய அவலத்துக்கு வந்துடுறாங்க. ஆக வசதி இருக்குது அப்படின்னா ஏழைகளுக்கு உதவுவதும், பணிவுடன் கோயிலுக்கு போய் மரியாதையாக அங்கே சாமி கும்பிட்டு வர்றதும், பார்த்திங்கன்னா யாரையும் இழிவுபடுத்தாத பார்த்திங்கன்னா அகங்காரமற்று வாழ்ந்திருந்தால் இந்த பெரிய ஆட்கள்லாம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நல்ல இடத்துலையே இருக்கலாம். இல்லைன்னா காலமும் கடவுளும் அவங்கள மாற்றி பெரிய சிக்கலுக்கு கொடுத்துருவாங்க. அடுத்து அடியனிடம் நீங்கள் ஜோதிடம் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம். நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும், நேரமும் மிச்சம், பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம். நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிட்டு வந்துடுங்க. நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடிமேல் ஞாயிறும் செயல்படும்.
அடுத்து அப்துல் கலாம் ஐயா கூறிய வைரவெறியில், கண்கள் உறங்கலாம், கனவுகள் உறங்கக்கூடாது. அருமைதான். மீண்டும் நாளை பார்ப்போம். அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன். நன்றி, வணக்கம்.